வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு நெத்திலி ஃப்ரை. இது வந்துட்டு நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க, காஞ்ச நெத்திலின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்ம சமைக்கிறது, எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்கும், இதை விட பெரிய சைஸும் கடையில் விற்கும். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சின்ன சைஸ் இல்லைன்னா அந்த மீடியம் சைஸ் இது வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசில் வந்துட்டு கொஞ்சம் அந்த முள் வந்துட்டு நம்மளுக்கு வாயில் மெல்லும் போது தெரிய வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸே வாங்கினீங்கன்னா அந்த உள்ளே இருக்க முள்ளெல்லாம் தெரியாது. இப்போது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது க்ளீன் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். இது வந்து இதுதான் அந்த வாங்கின நெத்திலி. இது வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கு. இது நெத்திலி கருவாடு பதம். இது தலையை ஜஸ்ட்டு கிள்னிங்கனாலே போதும். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். தலையை கிள்ளி தூக்கி போட்டிங்கன்னா இந்த உடம்பு அப்படி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இது வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஜஸ்ட்டு தலையை மட்டும் கட் பண்ணி போட்டுடணும். நம்ம கையில் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வந்து பண்ணும்போது அந்த விரலெல்லாம் லைட்டாக அந்த செதில் அந்த முள்ளெல்லாம் குத்தும் போது ஸ்லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய தொடர்ந்து ஒரு நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது அப்படி இல்லை, அந்த டைமில் நீங்கள் கத்திரிக்கோளில் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கொஞ்சம் டைம் வந்து கத்திரிக்கோளில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கையிலேயே ஸ்ட்ரைட்டாக கிள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக நம்ம பண்ணலாம். நல்லா கையில் தான் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு கை கொஞ்சம் எரியிற மாதிரியோ வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கத்திரிக்கோளில் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்துட்டு இதில் உப்பு இருக்கும், காய வைக்கிறதுலாம் நிறைய மணல் அதில் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த முரத்துலேயே பாருங்கள், நிறைய மண் தூசு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா கழுவணும். கழுவுறது வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு நாலஞ்சு வாட்டியாவது கழுவணும். கழுவுறதுக்கு நம்ம வந்துட்டு சோம்பேறித்தனம் படக்கூடாது. எல்லாம் சமைக்கும்போது ஏகப்பட்ட மண் வரும், நம்ம சாப்பிடும்போது நர நரன்னு மண் வந்துட்டு தெரியும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ண இப்போது நம்ம தலையெல்லாம் ஆஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம கழுவுறோம். இது கழுவும் போது என்னென்னா, இப்போது அது நம்ம பெரிய மீன்னா செதில்லாம் எடுப்போம், இது சின்ன மீனில் செதில்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அது கழுவும் போதே அந்த செதில்லாம் அப்படியே ஷைனிங்காக அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துடும். ஸோ நெத்திலியை வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு கழுவணும். அந்த நெத்திலியை வந்துட்டு கழுவும் போது ஒன்று ஒன்று உரசும் போது அந்த மேலே இருக்க அந்த செதில், அந்த அழுக்கு, மண், உப்பு இது எல்லாமே வந்துடும். பார்த்திங்கன்னா தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணணும். ஒரு நாலஞ்சு வாட்டியாவது பண்ணணும். அது பண்ணிங்கன்னா தான் கிளியர் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர். இது வந்துட்டு நம்ம தலையை கிள்ளணும், க்ளீன் நல்லா கழுவணும், அதுக்கடுத்து டைரெக்டாக வறுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வறுத்து சாப்பிடும்போது தண்ணி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலங்களாக இருக்குது. அது நிறைய மேலே அந்த சில்வர் கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதோடய தோல் செதில் இதெல்லாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில். இவ்வளோ மண்ணும் வந்துட்டு மீனில் தான் இருந்தது. இப்போ நம்ம இன்னும் ரெண்டாவது வாட்டி கழுவணும். இதை விட நீங்கள் கொஞ்சம் பெரிய மீன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட அந்த டெய்லும் வாலையும் லைட்டாக கிள்ற மாதிரி இருக்கும். இது சின்ன மீன்னால் அந்த வால் வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவு இல்லை, அதனால் வாலை நம்ம சாப்பிட்டுடலாம். தலை மட்டும் கிள்னா போதும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா அந்த வாலும் லைட்டாக கிள்ற மாதிரி இருக்கும். எப்போ வாங்க நெத்திலி வந்துட்டு மீடியம் சைஸ் இல்லை சின்ன சைஸ் வாங்குங்க, ரொம்ப பெருசு வாங்காதீங்க காஞ்ச நெத்திலியில். இதில் வந்துட்டு நெத்திலியில் வந்துட்டு பச்சை நெத்திலி இருக்கும், அதை நம்ம வந்து நார்மலாக மீன் மாதிரி வறுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து காஞ்ச நெத்திலினால டைரெக்டாக இதை அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டாவது வாட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய மண் வந்தது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். காரம் கம்மியாகவே போடுங்க. வேறு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்,
தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கழுவுனதுனால அதில் இருக்க உப்பு நல்லா போயிட்டுருக்கும், ரொம்ப உப்பும் இல்லை, ஜஸ்ட் அவங்க ட்ரை தான் பண்ணியிருக்காங்க, உப்பு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ தாங்க மசாலா, வேறு எதுவும் இல்லை. நம்ம சமைக்கும் போது லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிங்க, வறுக்கிறதுக்கு பொறுமை வேணும். இது வந்துட்டு ஹை ஃப்ளேம்லலாம் நீங்கள் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கரகிடும். திக்கான ஒரு டவாவில் அப்படி இல்லைனா ஸ்கில்லெட் மாதிரியான திக்கான ஸ்கில்லெட்டில் 20 நிமிஷம், ஃபஸ்ட்டு வந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். அப்போ தான் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாகும், சிப்ஸ் மாதிரி உடையிற மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கில்லெட்டில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நெத்திலி போட்டாச்சு. இதை நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்குது, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கழுவிருக்கோம்ல, அதில் நிறைய ஈரம் அது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாய்ஸ்சர்லாம் அதிலேருந்து வெளியே வரணும். அதுக்காக நான் கொஞ்சம் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கலரும்போது, கலர்னவுடனே ட்ரையாக ஆரம்பிக்கும் போது நம்ம டக்குன்னு கம்மி பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு மீடியம் ஃப்ளேம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடியே அது வெந்திருக்கும், பட் அந்த கிறிஸ்பியாக இருக்காது, மொஜக் மொஜக்னு இருக்கும். நம்ம கடிக்கும் போது ஒரு சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வராது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டேன். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூவியாக இருக்கும், சாப்பிடும்போது ஜவு ஜவாக வர மாதிரி இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக உடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறந்துருச்சு, பட் இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உடையாது, மடக்கி அழுத்தி கையில் பார்த்தீங்கன்னா உடையாது. ஸோ அதனால் நான் இன்னும் இந்த மீடியம் இந்த லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கனாலே உடையிற பதம் வந்துடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஆறினவுடனே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். சிம்பிளான டிஷ்ஷு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ரொம்ப நெஞ்சு கறிக்கும் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆனவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க தயவுசெய்து சாப்பிடாதீங்க, நெஞ்சு கறிக்கும். நம்ம அதிகமாக சூடு ரொம்ப அதிகமாக சூடு ஏற்படுத்தும். ஸோ உடம்பு ஆல்ரெடி ஹீட் ஆகிறவங்க சாப்பிடாதீங்க, பயங்கர ஹீட் ஆகிடும். சாப்பிடாதீங்க நான் சொல்ல வர்றது வந்து கம்மியாக சாப்பிடுங்க,